வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு செக்டாரும் கூட. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு மேலே போகலை, ஒரு லாஸ் தான் கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்டாக்கில் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம மணிக்கு ஒரு செக்யூருங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் தான் இந்த ஸ்டாக்கில் பெரிய ப்ராஃபிட்டாக புக் பண்ணல. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயராக பார்த்தீங்கன்னா 14% லாஸ் கொடுத்துருக்காங்க. 1 வீக்காக 1.5%, 1 மந்தாக 7% லாஸும், 3 மந்தாக பார்த்தீங்கன்னா 10% லாஸ், 6 மந்தாக 13% லாஸும், 1 இயராக 20% லாஸும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல என்ட்ரிங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிவிடன் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக், ஒரு ஃபினான்சியல் செக்டர் ஸ்டாக்கு. இன்வெஸ்டருக்கு பெரிய லாஸை கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 இயராக பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6089 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 4416 கோடியாக இருந்தவங்க இந்த இயரானியில் 6089 கோடியாக அவங்க நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணல, அந்தளவுக்கு ரீச் ஆகலை. பட் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு ஹை ஏர்னிங் பர் ஷேர். ப்ரீவியஸ் இயரானியெல்லாம் 2021 3.66 இருந்தாங்க, இப்போ 4.66 இவங்க ஏர்னிங் பர் ஷேரை நல்லா அதிகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஆர்ஓஇ 14.85 இந்த 2022 இயரானியரில் இருக்காங்க. ப்ரீவியஸாக 2021 12.29. ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேரும். நெக்ஸ்ட் ஆர்ஓஇ நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்ல ஒரு ஹை பாசிட்டிவாக நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்க ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி 19.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் ரயில்வே செக்டர் ஸ்டாக்கில் ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. உங்களோட ஃபண்டமெல்லாம் அனலைஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேப்டல் 25679 கோடி, வால்யூ பார்த்தீங்கன்னா 762 லேக்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 31.37. ஸோ ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19.65 இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் எப்போவுமே ஒரு பெரிய ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணி கொடுக்கும், ஒரு லாஸை புக் பண்ணாது. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 4.22 நல்ல ஒரு பையிங் கால். 20 கீழே இருந்தாலே போய் பண்ணால் அவங்க 4.22 இருக்காங்க. செக்டர் பி பார்த்தீங்கன்னா 3.25. ஸோ நல்ல ஒரு பையிங்கள் தான். ஏனிங் பரிசர் 4.66 இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஏனிங் பரிசர். நெக்ஸ்ட் இவங்களோட டிவிடன் கொடுக்குறாங்க பாருங்கள். நான் ப்ரீவியஸாக சொன்னது 7.13% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டிவிடனுக்காகவே நம்ம பை பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய். ஸோ நாளைக்கு முன்னே ஒரு டிவிடண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டை நம்மளால் புக் பண்ண முடியும். PW 0.45. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா NIFTY 50 தள்ளி ட்ரேடாமல் உங்கள் ஓன் இஸ் ஓன் இன் பக்கத்தை வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 24.85 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லாஸ் எனக்கு தேவையில்லை, ஷேர் மார்க்கெட்டில் நான் ப்ராஃபிட் மாதிரி தான் புக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 1 இயரில் இந்த 26.10 ப்ரீவியஸ் கையை இதை உடச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 29 ரூபாய் வரைக்கும் இந்த 1 இயராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு டிவிடன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 டிவிடன் இந்த ஸ்டாக்கில் நம்ம எடுத்துக்கலாம் இயரில்.